சாப்ட்வேர் இன்ஜினியரான திலக் பழைய புத்தகங்களை விற்பனை செய்வதற்காக யூஸ்டு புக் ஃபேக்டரி என்ற கடையை சென்னை முகலிவாக்கத்தில் நடத்தி வருகிறார். இங்கு 50% முதல் 80% வரை தள்ளுபடி விலையில் புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. ஸ்டார்டிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2017 ஸ்டார்ட் பண்ணோம். 1 இயர்க்கு இது ரன் ஆகிட்டு இருந்தது சென்னை யூஸ் புக்ஸ் .com அப்படின்ட்டு. இன்னும் கூட அந்த வெப்சைட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2018 தான் வந்து ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டாக ப்ராப்பராக சேனலைஸ்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த டைம் வரைக்கும் வந்து புக்ஸ் வந்து வெறும் ஒரு என்னோடய வீட்டில் வந்து தனியாக ஒரு ரூம் ஒரு ஸ்பேஸில் தான் வச்சுட்டு இருந்தோம். ஸோ அது க்ரோ ஆகி இடம் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு தனி ஒரு வீடை வாடகை எடுத்து கம்ப்ளீட்டாக அதை வச்சுருந்தோம். ஸோ அதுவும் ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பேஸ் எடுத்தோம். ஒரு 3000 to 4000 ஸ்கொயர் ஃபீட் வேர் ஹவுஸ் எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஐடியா வந்து எப்படி க்ரோ ஆச்சுன்னா, இப்போது எல்லா புக்ஸுமே இந்த இடத்துல கொண்டு வர முடியாது. மற்ற எல்லா செல்லர்ஸ், அதாவது வேறு எங்கெங்கெல்லாம் விற்கிறாங்களோ அவங்களும் வந்து எப்படி நம்ம வெப்சைட்குள்ளே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்லேருந்து மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட்டாக மாற்றணும். மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட் என்னென்னா, ஒருத்தர் மட்டும் செல் பண்ணாமல் மற்ற செல்லர்ஸும் வந்து செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி வித்துட்ருக்கவங்க அவங்கக்கிட்ட போய் எங்கள் சாஃப்ட்வேரை கொடுத்தோம், இந்த மாதிரி நீங்கள் உங்கள் புக்ஸ் அப்லோட் பண்ணலாம் எங்கள் வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, ஏன்னா அவங்களுக்கும் சேல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் பிளேஸ் வெப்சைட் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் புக்ஸ். ஏன்னா செகண்ட் ஹேண்டுன்னு வந்ததுக்கப்புறம் ஒரு குவெஸ்டினே இருக்கக்கூடாது, என்னடா செகண்ட் ஹேண்ட்னா உள்ளே ரொம்ப பேஜஸ் இருக்காதோ, இல்லை குவாலிட்டி நல்லா இருக்காதோ, ரொம்ப மார்க்கிங்ஸ் இருக்குமோ அப்படின்ட்டு. ஸோ குவாலிட்டி செக் அண்ட் சர்வீஸ் இதுதான் வந்து எங்களோட ப்ரைம் மோட்டிவ். இங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் புக்ஸ்க்கு வந்து நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஓப்பன் பண்ணும்போதே வந்து ஒரு 3D மாடல். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர்ஸ், இதுலேருந்து பிச்சு இதில் ஃபில் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3D மாடலில் ஓப்பன் ஆகும். ஸோ சில்ட்ரனுக்கு வந்து 3D என்ன அப்படின்னு புரிகிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை அப்படி இங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடான புக் இது. ஸோ அதே மாதிரி டச் அண்ட் ஃபீல் புக்ஸ்ன்னு இருக்குது, அதாவது நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது சாஃப்ட் ஃபர் இருக்குது வெளியில், ஸோ ஆக்டோபஸ் ஃபர்ன்ற மாதிரி இதுவும் ஒரு புக் வித் டச் அண்ட் ஃபீல். அதுக்கப்புறம் மோர் ஆஃப் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பார்த்தாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பப்பெட் இருக்கிற மாதிரி, ஒரு ஜஸ்ட் ஒரு வெளியில் டைனோசர் மாதிரி இருக்குது. பட் உள்ளே வந்து சின்ன சின்ன எழுத்துக்கள், ஒரு 1 or 2 words வித் வெரி குட் மீனிங். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க கோவிட் டைமில். இப்போ ஓன் வேர் ஹவுஸ் இங்கே சென்னை முகலிவாக்கமில் இப்போது லாஸ்ட் செப்டம்பர் அதாவது ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆக போகுது. இங்கேயும் வந்து க்ரௌட்ஸ் நிறைய பேர் வெல்கமிங்காக பார்க்குறாங்க. என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்டோர் இல்லை, எல்லாமே அன்ஆர்கனைஸ்டாக இருந்தது. அதாவது நீங்கள் மூர் மார்க்கெட்டுக்குள்ளே போனேன்னா அந்த ஹீட்டில் நிற்கணும், அந்த புக் இருக்கான்னு தெரியாது. இங்கே வந்து ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே டிஸ்டிங்விஷ்டாக கேட்டகரி வைஸ் வச்சுருக்கோம். ப்ளஸ் எங்களோட ஆன்லைன் இன்வென்ட்ரியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதனா புக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ் நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். வந்து விசிட் பண்ணுறவங்க தவிர ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போது சூனாக இன்டர்நேஷ்னலும் செல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இருக்க மாதிரி புத்தகங்கள் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நாங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து தனியாக ஆன்லைன் செக்ஷன் ஆஃப்லைன் செக்ஷன் தனியாக பிரிச்சிருக்கோம். ஸோ ஈச் எல்லாமே வந்து எங்கள் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா எங்கள் வெப்சைட் www.usebooksfactory.com செக் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே மோஸ்ட் வெல்கம், நீங்கள் இங்கேயும் வந்து என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற ஜென்ரல் ஆன்லைன் சேல்ஸ். பட் இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். எஸ்பெஷலாக வந்து பெண்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து மேரேஜ்க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் அவங்களோட தொழிலில் விட்டுடுறாங்க, ஜாப்ஸை விட்டுட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஈடுபடுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்கள் மூலமாக வந்து என்ன பண்ணுறோன்னா, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 10,000 rupees வந்து நீங்கள் உங்களோட ஓன் தொழில் ஆரம்பிக்கலாம் இது மூலமாக. ஸோ நீங்கள் எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட ஓன் சோஷியல் மீடியா சேனல் ஆரம்பிச்சுட்டு அதில் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிட்டியில் செல் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே உங்கள் சேனலில் க்ரோ பண்ணலாம். ஸோ உமன் எஸ்பெஷலாக பெண்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டிலேருந்தே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு
நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். இப்போதைக்கு மேஜராக நாங்கள் இங்கிலீஷ் புக்ஸாக செல் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் இப்போ வந்து நாங்கள் ரீஜனல் புக்ஸும் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தமிழ் புக்ஸ் வந்து எங்களோட கலெக்ஷன் வேர் ஹவுஸ்லேயே இருக்குது. இன்னும் ஆன்லைனில் வந்து நாங்கள் அதை அப்லோட் பண்ணல, பட் தமிழ் புக்ஸ் வந்து இங்கேயே நம்ம வேர் ஹவுஸ் முகலிவாக்கத்துலேயே வந்து இங்கேயும் நம்ம வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே புக்ஸ் இங்கே ஒரு சிங்கிள் வேர் ஹவுஸில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட் பாருங்கள், இல்லை நீங்கள் எங்கள் வேர் ஹவுஸ் அட்ரஸ் வந்து 22/7 ஆறுமுகம் நகர் முகலிவாக்கம் போரூருக்கு பக்கத்துலேயே. ஸோ இங்கே வந்தும் நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு படிக்கலாம். உங்களுக்கு எதனா புத்தகம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் அதை பை பண்ணிவிட்டும் போகலாம். ஸோ ப்ளீஸ் விசிட் ஆர் வேர் ஹவுஸ் ஆர் நீங்கள் வெப்சைட்டும் விசிட் பண்ணலாம். தேங்க்யூ.